ஸோ நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சூப்பரான பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரருக்கு உள்ளதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் ஏரியா இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ரூம் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, செம்ம கூலாக இருக்குல்ல. ஸோ அப்படியே அவங்க ரூம்குள்ளே போகலாம். நமக்கு வந்துட்டு ட்வின் பெட்ரூம் தான் அவைலபிள் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நிறைய ரூம்ஸ் இங்கே புக் பண்ணியிருக்காங்க பாகினியில். ஸோ வந்துட்டு குயின் பெட்ரூம் வந்து ஒன்று இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் இந்த ட்வின்னே ஓகேன்னு சொல்லிட்டு இதில் ஒரு தடவை அதில் ஒரு தடவைன்னு படுத்து செம்மையாக இருந்து நான் வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணேன்னு சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ பார்த்தாலே தெரியுதுல செம்ம. ஆக்சுவலாக இந்த சைடு பெரிய வியூலாம் கிடையாது. ஏதோ புதுசாக ஹோட்டல் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு ஹோட்டலை வந்து நியூவாக வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அது போக இந்த சைடு வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் போகுது. அந்த குயின் பெட் சொன்னால் இதோட இந்த ரூமோட எண்டில் இருக்குது. அந்த பிரிட்ஜ்லேருந்து நிறைய நாய்ஸ் அந்த சவுண்ட்லாம் கேட்டதுனால தான் அந்த குயின் பெட்ரூம் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஒர்க் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மிரரும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இருக்குல்ல மிரர் இந்த டிசைன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே சூப்பர். எஸ் இந்த ஒர்க் டெஸ்க் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட பெட் ஏரியா அரேஞ்ச்மெண்ட். ஸோ வாங்க இப்போது பாத்ரூமில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இதான் நம்மளோட பாத்ரூம் ஏரியா. ரைட் சைடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாய்லெட் ஏரியா இருக்குது இப்படி. ஸோ இந்த மார்பிள் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்ம யூனிக்காக க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஷவர் ஏரியா இருக்குது. ஸோ ஹெட் ஷவர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ஷவர் இல்லை. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நல்லா இருந்தது, ஷவர் ஜெல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே அப்படி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்மளோட மிரர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க வாஷ்மிஷனில். இது சூப்பராகவே இருக்குது. அப்புறம் நம்ம டென்டல் கிட் கேட்டோம்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹேர் ட்ரையர் இருக்குது. ஒரு சூப்பரான கூலான பாத்ரூம் வந்து செட்டப் வந்து நீட்டாக அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோ வெயின் பண்ணிட்டு நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. ஸோ வாங்க வீடியோ வெயின் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லலை, இப்படி க்ளோஸ் பண்ணாலும் இது மிரர் மாதிரி இந்த சைடு மிரராக இருக்கும். சூப்பரில் சூப்பர் கூட எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ வாங்க டைம் ஆயிட்டுருக்கு. ஷோ வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் சீக்கிரமாக கிளம்பணும், எனக்கு நான் 10:30 சொல்லியிருந்தேன், கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கணும் உங்களுக்காக தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரூம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பரான நீட்டான கிளீனான ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தது எனக்கு. 314 ரூம் நம்பர், 3rd ஃப்ளோரில் இருக்கு. இந்த இடம் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே கிடைக்குது. நான் வந்து ஃபுட் வெளியே இருந்து சில இடத்துல வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ பக்கத்துலேயே அக்சஸபிள் டிஸ்டன்ஸில் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, அது ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் எங்கள் ஆஃபீஸ், அதாவது ஐடி பார்க் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்டாக இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் வரதுக்கும். இந்த 2 நாள் செம்ம சூப்பராக போச்சு. பட் நான் இங்கே தூங்குறதுக்கு மட்டும் தான் வந்தேன். நம்ம மார்னிங் சீக்கிரமே கிளம்பி போயிடுவேன். ஆஃபீஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் இருந்தது. செகண்ட் டே ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம், லா கபா கிளப் கபானா அப்படின்னு சொல்லிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட சேர்ந்து செம்ம வாட்டர் ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி செம ஃபன்னாக போச்சு. அதனால அன்னைக்கு வந்து நைட் தான். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன். இப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, 10:30 இங்கேருந்து ரிலீவ் ஆகணும். ஆல்ரெடி 10:30 ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு இந்த ரூம் பற்றி நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ரூம் செம சூப்பரான ரூம், நல்ல பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுச்சு. இந்த ரூம் வந்து பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 5,500 ருபீஸ்க்கு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 4,500லையும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்த்த அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்தது, நான் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அண்ட் தென் மித்தபடி எல்லாமே வந்துட்டு ஹோட்டலியர்ஸ் வந்து நம்ம என்ன கேட்டாலும் சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீட்டாக க்ளீனாக சூப்பராக பார்த்துக்கிறாங்க. எது வேணாலும் நம்ம ஏதாவது புதுசாக நம்ம நான் வந்து பெங்களூருக்கு வந்துட்டு வந்திருக்கேன், எம்ஜி ரோட்டில் தாஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டார் ஹோட்டல் பிளேலிஸ்ட்லயும் நிறைய வீடியோக்கள் இருக்கு. சென்னை பத்தின சென்னையோட ஹோட்டல் ரிவ்யூ, அண்ட் தென் பெங்களூர்ல ஒன் ரெண்டு ஹோட்டல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். ரெண்டு ஹோட்டல் பண்ணிருக்கோம், லெமன் ட்ரீ நினைக்கிறேன், திங்க் சோயா லெமன் ட்ரீயும் தாஜ் எம்ஜி ரோட்ல இருக்க தாஜும். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வருஷத்துல இந்த ஒரு ஹோட்டலும் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம புதுசா வர்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, எங்க போகணும் எப்படி அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஹோட்டல்ல வந்து நமக்கு சொல்றாங்க. அது ஒரு சூப்பர் கூலான விஷயம். ஸோ இவ்வளவுதான் இந்த ஐகானிக் பிரீமியம் ஹோட்டல் வாகினி. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பர் கூலான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ஹோட்டல் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப கம்மியான நேரம் தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹோட்டல்ல. இருந்தாலும் வந்துட்டு ஒரு நிம்மதியான அது, அதாவது சோலோவா போனாலே வந்துட்டு ஒரு செம்ம ஜாலியா இருக்குங்க. பட் நான் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், இன்ஸ்டாகிராம்ல வந்து லைவ் போடணும் அப்படி இப்படின்னு, ஒண்ணுமே பண்ணல. அதான் சொல்றேன், எனக்கு டைமே இல்லை. பட் இதுக்கு வந்து நான் யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமா ஸ்பான்சர்டு பை அவர் ஆஃபீஸ். நிஜமா என்னோட இந்த ஆஃபீஸ் ட்ரிப்பை நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து நம்ம ரூம்ஸ்ல இருந்து எல்லாம் எல்லாம் கேப் முதல் பண்ணி, இப்போ கூட நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது கால் வந்தது ஊடால, அந்த இடத்துல ஒரு கட்டு வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கேப் டிரைவர் தான் வந்துட்டாராங்க கீழே ஹோட்டலுக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஏர்போர்ட் போகணும், அதுக்கு நான் எல்லாமே ஏர்போர்ட்ல இருந்து இங்கே வர்றதுக்கு சரி, இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்கு கேப் ஃபெசிலிட்டி சரி, அங்கிருந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்ல எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ரொவைடட் பை மை ஆஃபீஸ். ஸோ தேங்க்ஸ் டு மை ஆஃபீஸ். ஸோ நிஜமா இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கிளப் கபானால பார்ட்டியும் சூப்பரா இருந்தது, சூப்பர் கூலான எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே, நடந்துருச்சே நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்ம சூப்பரா, அதான் சொல்றேன்ல லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி, நிஜமா செமையா இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா இதை சொல்ல வார்த்தைகளே இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்பான்சர் பை மை ஆஃபீஸ் ஒன்லி. 1 ரூபா கூட என்னோட பாக்கெட்ல வந்து செலவு பண்ணல. அப்படி எடுத்த முதல் வீடியோ இதுதான் நினைக்கிறேன், இந்த ஹோட்டல் ரிவ்யூ. அப்புறம் நான் அப்படி டிராவல் பண்றதுலாம் இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது, நான் நிறைய அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். பட் கீழே அந்த கேப் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு பறந்து போயிடலாம். கேட்டா சீ யூ டு தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஹோட்டல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு, ஸோ கேப் பண்ண வந்து திருப்பியும் கால் பண்ணிட்டாங்க, நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு, உங்களோட நிறைய பேச நினைச்சேன். இந்த மாதிரி ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவோட உங்களை ஏதாவது ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன் எவ்வளோ பேர் ஆஃபீஸில் இப்படி பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்து, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது, இவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டு 5-star ஹோட்டலில் தங்க வச்சு ஆசம். ஸோ டாடா சி யூ டு நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது மைண்ட் செட்டில் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பெங்களூர்ல இனிமேல் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி. டாடா பை, சி யூ டு நெக்ஸ்ட் வீடியோ.